இசை புயலே ரகுமான் பற்றி யாரும் பெரிதா அறிந்திடாத சுவாரஸ்யமான தகவல்கள். அப்பாவினுடைய மூலமா ஏஆர் ரகுமானுக்கு சின்ன வயதிலிருந்தே இசையார்வம் இருந்தாலும் அவர் கனவு கண்டது என்னவோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக வேண்டும் அப்படின்னா. தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு குடும்பம் கடினமான நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுச்சு. அதனால இளம் வயதிலேயே ரூட்ஸ் அப்படின்ற ஒரு சிறிய இசைக்குழுவுல கீபோர்ட் பிளேயரா இணைஞ்ச ரகுமான் பிரபல டிரம்மர் சிவமணி மற்றும் அவருடைய நண்பர்கள் ஜான் ஆண்டனி, சுரேஷ் பீட்டர்ஸ், ஜோஜோ மற்றும் இளையராஜா அவர்களோட பணியாற்றியிருக்காரு. இஸ்லாம் மதத்திற்கு மாறுவதற்கு முன்பு ஏஆர் ரகுமானினுடைய இயற்பெயர் திலீப் குமார். தன்னுடைய 23 வயதுல காத்ரி அப்படின்ற மதகுருவினுடைய வழிகாட்டுதலின்படி திலீப் குமார் ஏஆர் ரகுமானாக மதம் மாறினார். கனடா நாட்டினுடைய ஒண்டாரியோ மாகாணத்துல உள்ள ஒரு தெருவுக்கு ஏஆர் ரகுமானினுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அல்லா ரக்கா ரகுமான் அப்படின்ற அவருடைய பெயரோட சுருக்கம் தான் ஏஆர் ரகுமான். பழையதை எப்போதும் மறக்காதவர் ஏஆர் ரகுமான். தான் வாசித்த முதல் கீபோர்டை இப்போதும் பராமரித்து வராரு. பல விளம்பர படங்களுக்கு இசையமைத்த ரகுமான் 1991 லியோ காஃபி விளம்பரத்துக்கு போட்ட மேட்டுக்கு அவார்டு வாங்கினாரு. அந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் இயக்குனர் மணிரத்னத்தை சந்திக்க ரகுமானுக்கு தமிழ் சினிமாவில முதல் வாய்ப்பு கிடைச்சது. ஏஆர் ரகுமான் இசையமைத்த முதல் திரைப்படம் யோதா அப்படின்ற மலையாள திரைப்படம் தான். ஆனா முதல்ல ரிலீஸ் ஆனது ரோஜா தான். பள்ளி படிப்பை பாதியில விட்ட ரகுமான் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்காலர்ஷிப் மூலமா வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக்ல பட்டம் பெற்றிருக்காரு. தற்போது உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளராக மாறிய பிறகும் கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஏஆர் ரகுமான் முதன் முதல்ல வாங்கிய சம்பளம் என்னவோ வெறும் 50 ரூபாய் தான். தன்னுடைய சின்ன வயதுல ரெக்கார்ட் பிளேயர்களை இயக்கியதற்காக அவருக்கு அந்த சம்பளம் கிடைச்சது. ஏஆர் ரகுமானுக்கும் அவருடைய மகன் ஏஆர் அமீனுக்கும் ஒரே நாள்ல தான் பிறந்த நாள்.